ஓம் தத்பொரு ராஜபுத்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயார் ஓம் ஆதி யகஷ ஷோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனிய பெட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நம்ம ராஜயோகம் தினப்பல நிகழ்ச்சியில் பயிற்சிக்கான பலாபலங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த சனி பயிற்சி மீன ராசியை சேர்ந்த பாக்கியவாதிகளுக்கு பாக்கியவான்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை வழங்க இருக்கிறார் அப்படிங்கிறது இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம் பொதுவாகவே கம்பீரமும் கருணையும் இயல்பாகவே அமைய பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபது சனிப்பயிற்சி மிக பெரிய இலாப சனியாக அமையப்போகுது லாப சனியாக உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே எடுத்துக்கலாம் அதாவது இந்த சனிப்பயிற்சி இருக்கிற பனிரெண்டு ராசிகளில் ராசி சிம்ம ராசி விருச்சிக ராசி அப்படிங்கிற வரிசையில் இதில் அதாவது மீன ராசியும் இடம்பெறுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சந்தோஷமாகவே எடுத்துக்கலாம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் மிகப்பெரிய உபயங்களையும் மிகப்பெரிய அனுகிரகங்களையும் கொடுப்பார் அப்படின்னு எதனால் சொல்கிறோம் அப்படின்னா உப ஜெய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவி கிடைக்கிறது கேட்காமலேயே உதவி கிடைக்கக்கூடிய பாக்கியம் கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான நபர்கள் மூலமாக தேவையான உதவிகளும் நன்மைகளும் அனுகூலங்களும் ஆதாயங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியங்களை இந்த சனி சனிப்பயிற்சி கொடுக்க போகிறாரு அதே மாதிரி எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் அடர்த்தியான லாபங்களை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தோடு இந்த சனி சனிப்பயிற்சி அமைது முப்பது வருஷங்களுக்கு ஒரு முறை மகர ராசிக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த சனி பகவான் மகரத்திற்கு நிகரமில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பாக்கியங்களை உங்களால் அனுமானிக்க முடியாத ஆதாயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க இருக்கிறார் விட தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலத்தோடும் அதிகார பலத்தோடும் ஆளுமை திறனோடும் இருக்கிறதுனால அதிகபட்ச மேன்மைகளை கொடுக்கணும் கொடுத்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் சனி பகவான் இருக்கிறார் விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கலாம் சனி பகவான் பயிற்சி ஆகக்கூடிய அந்த வினாளிகையில் உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானும் ஜீவனஸ்தானத்தில் தொழில் தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால அல்ல அல்ல குறையாத அதிகபட்சமான லாபங்களை தொழில் ரீதியான வகையில் சம்பாதிக்க முடியும் வியாபார ரீதியான வகையில் கடந்த காலங்களில் விரக்தியோடு இருந்தால் கூட இந்த அதாவது இந்த சனிப்பயிற்சி மூலமாக மிகப்பெரிய திருப்திகளை திருப்பங்களை சந்திக்க முடியும் பொது வாழ்க்கையில் உள்ளவங்க புது புது பிரபல்யங்களையும் புது புது திருப்பங்களையும் சந்திக்க முடியும் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலை வழிபடக்கூடிய அந்த வழிபாட்டின் மூலமாக பிரார்த்தனைகள் மூலமாக உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறி விருப்பங்கள் பூர்த்தியாகக்கூடிய அணு கிரகங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த பதினொன்றாம் இடத்தை சனி பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார் அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருடங்களுக்கு அதாவது சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய இரண்டரை வருஷங்களுக்கு கால நேரம் பார்க்காமல் நீங்கள் உழைப்பை கையில் எடுத்துக்கிறது நல்லது ராகு காலமோ யமகண்டமோ அஷ்டமியோ நவமியோ அமாவாசையோ ஆகாத திதியோ நல்ல நேரமோ எதுவாக இருந்தாலும் உங்களுடைய வேலையில் நீங்கள் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா ஆயில் முழுவதற்கும் தேவையான மிகப்பெரிய ஒரு சொத்துக்களையும் ஆயில் முழுவதற்கும் தேவையான தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு நேர்த்தியான வகையில் இந்த சனி சனிப்பயிற்சி மீனராசிக்கு அமையுது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம் பயிற்சியாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவானோடு சப்தமஸ்தானாதிபதி புதன் பகவானும் சேர்ந்து இருக்கிறது அற்புதமான சிறப்பு தொழிலே இல்லாதவர்களுக்கு கூட சொந்த தொழில் அமையக்கூடிய பாக்கியம் அல்லது பாதையோரம் ஃபிளாட் பார்த்தில் கீரை விற்றுட்டு இல்லையா அல்லது காய்கறி விற்றுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அல்லது ஏதாவது ஒரு சிறு பொருட்கள் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய கற்பனையில் எதிர்பார்க்காத கை நிறைய லாபம் கிடைக்கக்கூடிய அல்லது நடு ரோட்டில் பாதையோரத்தில் வந்து நம்ம வந்து பிளப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறோமே நமக்கு ஒரு சின்ன கட்டடம் கிடைக்காதா அல்லது வாடகைக்காவது நமக்கு ஒரு கட்டடம் கிடைக்காதா அப்படின்னு கவலைப்பட்டிருப்பேங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வாடகைக்கு கட்டடம் கிடைக்கக்கூடிய பாதையோரம் அப்படிங்கிறத விட நிலையான ஒரு சின்ன கட்டடம் கிடைக்கக்கூடிய அல்லது சொந்தமாக கட்டடம் வாங்கக்கூடிய அல்லது அரசு வகையில் இருக்கக்கூடிய கட்டடம் வாடகைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்மைகளும் ஆதாயங்களும் இந்த சனிப்பெயர் ஏற்படுத்தி கொடுப்பார் பதினொன்னாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலே பாதகம் இல்லாத லாபங்களை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் சாஸ்திரத்தில் கொடுத்துரு கொடுக்கப்பட்டிருக்குது அதே பதினொன்றாம் இடத்து சனி அப்படிங்கிறத விட பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனியாக இருக்கிறதுனால அதிகமான லாபங்களையும் ஆதாயங்களையும் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் சனி பகவான் இருக்கிறாரு அதுவும் மகர சனியாக இருக்கிறதுனால மகர சனிக்கு நிகர சனி இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய மேன்மைகளை கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இந்த சனி பகவான் இருக்கிறார் நீதிவானாக சனி பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய வேண்டாத வீண் வம்பு வழக்குகளில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலைகளை உங்களுக்கு சனிப்பயிற்சி ஏற்படுத்தி கொடுப்பார் குடும்பத்தில் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் தொழில் ரீதியான வகையில் சமூகத்தில் உங்களுடைய கௌரவத்தையும் உங்களுடைய மதிப்பு மரியாதையையும் அதிகமாக்கி காட்டக்கூடிய அமைப்பில் இந்த சனிப்பயிற்சி அமையுது முகம் தெரியாத இடத்துக்கு போனால் கூட முகவரியே தெரியாத இடத்திற்கு போனால் கூட முன் அணியாக வரக்கூடிய முன் எச்ச அதாவது முன் அணியாக வரக்கூடிய முதல் நிலையாக திகழக்கூடிய பாக்கியங்களையும் இந்த சனிப்பயிற்சி நிச்சயமாகவே கொடுப்பார் தொழில் ரீதியான வகையில் சின்ன சின்ன போட்டி புறாமைகள் இருந்துகிட்டு இருக்கலாம் அல்லது பலத்த எதிர்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கலாம் அந்த கடந்த கால எதிர்ப்புகளை வந்து கண் காணாமல் போக செய்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய லாபங்களை கொடுக்கக்கூடிய தொழில் ரீதியான வகையில் கௌரவத்தை அமைப்பில் இந்த அமைது கடன் திரும்பி வரக்கூடிய எத்தனையோ முறை ஃபோன் பண்ணி கேட்டுட்டோம் எவ்வளவு முறை நேரில் போய் பார்த்துட்டோம் நம்ம கொடுத்த கடனை திருப்பி வாங்க முடியலையே அந்த கடன் திருப்பி வாங்காமல் இருக்க வரைக்கும் வீட்டில் நமக்கு மதிப்பில்லையே அப்படின்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த கடன் தொல்லைகள் அதாவது கடனை கொடுத்துட்டு தொல்லை அனுப்பிச்சிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரியான தொல்லைகளை அனுபவித்தவங்களுக்கு அந்த கொடுத்த கடன் திரும்பி வரக்கூடிய அமைப்பில் இந்த சனிப்பயிற்சி அமையுது கடந்த காலங்களில் நிலுவையில் இருந்த பாக்கிகள் கூட சமாதானமான முகை முறையில் வசூலாகக்கூடிய பாக்கியங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே தொழில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அல்லது இருக்கிற தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய புதிய புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த சனிப்பயிற்சி கொடுக்க போகிறாரு குடும்பத்தில் வந்து இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் உங்களுடைய குடும்பத்தை பார்த்து பத்து மற்றவங்க வணக்கம் போடக்கூடிய மரியாதை வந்து அதிகரிக்கும் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி பெருமையான கௌரவமான வாழ்க்கை வாழக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு அதுவும் உண்மையான சொந்தங்களுக்கு உதவக்கூடிய தகுதியை உங்களுக்கு மிகுதியாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனிப்பயிற்சி அமைது யாரெல்லாம் உண்மையான உறவுகள் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கும் திருமண வயசில் உள்ளவங்களுக்கு திருமணம் நடக்குது அப்படிங்கிறத விட அந்த திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமணத்தை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே சமயத்தில் உறவு வகையிலேயே தன்னுடைய சொந்தம் விட்டு போகக்கூடாது தன்னுடைய சொத்து விட்டு போகக்கூடாது தன்னுடைய சொத்து மற்றவங்களுக்கு போகக்கூடாதுங்கிற எண்ணம் அல்லது அடிமனதில் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அந்த எண்ணங்களும் அந்த அடிமனது ஆசைகளும் பூர்த்தியாக கூடிய அளவுக்கு உறவு வகையிலேயே மரப மீறாத திருமணங்கள் நடக்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாகவே ஏற்படும் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு மட்டுமல்லாமல் திருமண வயதை கடந்தவர்களுக்கு கூட இந்த பதினொன்றாம் இடத்து சனி வந்து மிகப்பெரிய அதாவது மிகப்பெரிய வாழ்த்துக்களோடு அமையும் பொதுவாக பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இருந்துன்னு வைங்களேன் பதினொன்றாம் இடத்துல உப ஜெய லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது ஒரு சுபகாரியம் நடந்து அந்த சுபகாரியத்திற்கு யாராவது ஆசீர்வாதம் பண்ணினாங்க அப்படின்னா அவங்க ஒரு முறை பண்ணக்கூடிய ஆசிர்வாதம் கூட நூறு முறை அல்லது ஆயிரம் முறை உருவெடுக்கக்கூடிய ஆயிரம் மடங்கு உங்களுக்கு பலனடிக்கூடிய பாக்கியத்தை இந்த பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம் பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கக்கூடிய அதே நாளிகை விநாளிகையில் ஒன்பதாம் இடத்துல பாக்கிய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பாக்கிய ஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு சொந்த வீடு இல்லாதவங்க சொந்த வீடு வாங்க முடியும் பூமி இல்லாதவங்க பூமி வாங்க முடியும் சொந்த வீடு அல்லது பூமி இருந்தும் அது வில்லங்கத்தில் இருந்துன்னு வைங்களே அந்த வில்லங்கத்தில் இருந்து விலகி வரக்கூடிய பாக்கியங்களை இந்த சனிப்பயிற்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் வில்லங்கமே இல்லாமல் சொந்த வீடு அல்லது அசையா சொத்து இருந்துன்னு வைங்களேன் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விருப்பப்பட்ட இன்னும் அதிகபட்சமான விவசாய பூமி வாங்கக்கூடிய பை வாய்ப்புக்களை இந்த சனிப்பயிற்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏற்கனவே விவசாய பூமி வச்சுருக்கிறவங்க அந்த விவசாய பூமியில் அதிகபட்சமான மகசூலை சந்திக்க முடியும் விவசாய கருவி வச்சிருக்கிறவங்க இந்த போர்வல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவங்க ஆள்குலை கி கிணறு தோன்றக்கூடியவங்க சாதாரணமாகவே கிணறு வெட்ட அப்படிங்கிற அந்த கிணறு வெட்டுதல் சம்பந்தப்பட்ட கடினமான உழைப்பில் உள்ளவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிழைப்பு கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த சனிப்பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும் போ போகாத புண்ணியத்தலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறத விட போகாத வெளிநாட்டிற்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போறாரு அதாவது வெளிநாடு அப்படின்னாலே விமான பயணம் அப்படிங்கிறது பொதுவான விஷயம் அந்த விமான பயணத்தில் கூட வெகுமானமான பயணம் அமையக்கூடிய வாய்ப்புகளை இந்த பதினொன்றாம் இடத்து சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் விமானம் அப்படிங்கிற பயணத்தில் வெகுமானம் எப்படி வரும் அப்படின்னா விமானத்தில் சாதாரண பயணம் அப்படிங்கிறத விட அந்த விமானத்தில் பிஸ்னஸ் கிளாஸ் அல்லது ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிற முதல் தரமான ஆடம்பரமான பயணங்களை பயணச் செய்து உங்களை வந்து அழகு பார்க்கக்கூடிய அமைப்பில் இந்த பதினொன்றாம் இடத்து சனி பகவான் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சாதாரணமாக உடை சாதாரணமான வாகனம் சாதாரணமான வீடு அப்படிங்கிறத விட எல்லாமே ஆடம்பரமாக அமையக்கூடிய பாக்கியங்களையும் இந்த பதினொன்றாம் இடத்து சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு வாகனத்தில் ஏதாவது கடன் தொல்லை இருந்தது அப்படின்னா கூட அந்த கடன் தொல்லை முழுவதுமாக விடுபடக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளை கொடுக்க போகிறாரு எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஆடம்பர வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பை இந்த பதினொன்றாம் இடத்து சனி பகவான் கொடுக்குறார் அப்படிங்கிறத விட இந்த பதினொன்றாம் இடத்து சனி பகவான் இருக்கக்கூடிய காலங்களில் வாக வாங்கக்கூடிய வாகனம் யோகமான வாகனமாக அமையக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும் நம்ம வாகனம் வாங்கும் பொழுது அந்த வாகனத்துக்கு கொடுக்கக்கூடிய நம்பர் அதாவது அந்த வாகனத்துக்கு பின்னாடி நம்பர் கொடுக்குறாங்க இல்லையா அரசு வ அரசில் வந்து பதிவு பதிவு பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த நம்பரை மட்டும் நம்ம வந்து ராசியுள்ள நம்பராக நமக்கு வந்து தோதான நம்பராக நம்ம பணம் கட்டி வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் ஆனால் அந்த மாதிரி முயற்சி பண்ணாமலேயே அந்த வாகனத்தில் வரக்கூடிய இன்ஜின் எண் இன்ஜின் நம்பரு உங்களுக்கு சாதகமான லக்கியாக அதிர்ஷ்ட நம்பராக அமையக்கூடிய அமைப்பில் இந்த பதினொன்றாம் இடத்து சனி பகவான் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம் இருந்தாலும் இந்த சனி பகவான் ஐ ஐந்தாம் இடத்தை உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறதுனால புத்தரர் வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்ம எல்லாமே புத்தரர் புத்திர வகையில் வந் புத்தரர் புத்திரி வகையில் வந்து படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனம் எடுக்கிறோம் ஆனால் பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் சிதறுகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் மறந்துட வேண்டாம் அதே மாதிரி உறவு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இடம் பொருள் ஏவல் பார்த்து பேசுவது நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும் பகலில் பார்த்து பேசு அந்தையில் அதுவும் பேசாதே அப்படிங்கிற விஷயத்தை வந்து கண்டிப்பாக தேய்பிரை காலங்களில் கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கும் பதினொன்றாம் இடத்து சனியால் பண லாபம் கிடைக்கக்கூடிய இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு அடர்த்தையான லாபங்கள் தொடர்ச்சியாக கிடைக்கணும் அப்படினாலே இந்த முல்லைப்பூவு அரச இலை இரண்டையும் எடுத்துக்கலாம் அதாவது அரச இலையும் முல்லைப்பூவையும் இணைத்து மாலையாக கோர்த்து அரச கோலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அணிவித்து பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது திரும்பவும் சொல்றாங்க முல்லைப்பூவு அரச இலை இரண்டையும் கலந்து மாலையாக கோர்த்து அந்த மாலையை அரச கோலத்தில் இருக்கக்கூடிய ராஜா வேஷத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு அணிவித்து பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் லாபங்களை மட்டுமே அதிகமாக கொடுக்கக்கூடிய இந்த பதினொன்றாம் சனி சனிப்பயிற்சியில் உங்களுடைய உடல் ஷேமங்களிலும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிறது நல்லது என் நெஞ்சுக்கிணிய நேயர்களே இரண்டாயிரத்தி இருபது பயிற்சி அதாவது தனுசு இருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த சனிப்பயிற்சி மீன ராசிக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நிகழ்ச்சியில் நாம் ஓரளவு விரிவாக எடுத்து சொன்னோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இதே சனி பகவான் எந்த ஆதிபத்தியம் எந்த ஆட்சி எந்த உச்சம் எந்த வர்க்கோத்தமம் அல்லது அம்சம் நவாம்சம் திரிகோண நிலைகளில் எந்த மாதிரியான ஆதிபத்தியம் வாங்கி இருக்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் மாறுபடுங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எனது நெஞ்சுக்கிணிய நேயர்களே ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசிர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்